ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அரிசி மாவில் சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேழ்வரகு மாவில் தான் சிமிலி உருண்டை செய்வாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் அரிசி மாவில் சிமிலி உருண்டை செய்வாங்க. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை மல்லாட்டை இருந்தனால அதோட தோலை உரித்து நல்லா வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது ஆறின பிறகு தோலை நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் கருப்பு எள்ளு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 300 கிராம் வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் அரிசி மாவில் ரொட்டி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, 2 கப்பு அரிசி மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இடியாப்ப மாவு பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு உருண்டை பிடிச்சி தோசைக்கல்லில் போட்டு ரொட்டி தட்டி எடுத்துக்கலாம். ரொட்டியை இந்த மாதிரி துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கலாம். வாங்க, இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லாட்ட பயிர், எள்ளு, வெல்லம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நாம் பிச்சு வச்சுருக்க அரிசி மாவு ரொட்டியை இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சத்தான அரிசி மாவு சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இன்றைய அவசர உலகத்தில் குழந்தைங்க ஜங்க் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாரெல்லாம் லைக் போடாமல் பார்க்குறீங்களோ ஒரு லைக்கை போட்டுருங்க.